பொங்கல் பண்டிகைக்காக சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக இயக்கப்படும் பேருந்துகளில் முன்பதிவு கடந்த 12ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செல்வகுமார் அளித்த கூடுதல் தகவலை தற்போது பார்க்கலாம். பொங்கல் திருநாளை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்காக பேருந்து ஏற்பாடுகள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து சொந்த ஊருக்கு தீபாவளி பொங்கல் போன்ற காலங்களில் சொந்த ஊருக்கு செல்பவர்களுக்கு 60 நாட்களுக்கு முன்பாகவே முன்பதிவு செய்ய வேண்டும். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலம் வந்து கொரோனா காலகட்டம் என்பதால் வந்து பேருந்தின் முன்பதிவானது 30 நாட்களுக்கு முன்பே பண்ண வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 12ஆம் தேதி முதல் தொடங்கி இன்று 2 நாட்களில் மட்டும் சுமார் 24,833 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இன்றும் முன்பதிவானது தொடங்கி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்த மாதம் பொங்கல் திருநாள் வரவுள்ள நிலையில் அதுக்கு முன்பாகவே கடந்த 2 நாட்களில் மட்டுமே 24,833 பேர் முன்பதிவு செய்துள்ளனர். மேலும் வந்து பேருந்தில் செல்பவர்கள் என்ன மாதிரியான உபகரணங்கள் எடுத்து செல்ல வேண்டும், அது மட்டும் இல்லாமல் பேருந்தில் செல்பவர்கள் பயன்படுத்த வேண்டியது கொரோனா காலகட்டம் என்பதால் கண்டிப்பாக அனைவரும் வந்து முகக்கவசம் அணிந்து செல்ல வேண்டும், சானிடைசர் போன்றவை பயன்படுத்த வேண்டும். இது பேருந்துகளில் உள்ளதா என்பது குறித்தும் ஆய்வானது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1-2 வாரங்களில் வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தலைமையிலான ஒரு ஆலோசனை நடைபெறும். அதிலிருந்து எவ்வளவு பேருந்துகள் சென்னையிலிருந்து வெளியூருக்கு இயக்கலாம் என்றது குறித்த அறிவிப்பானது வரும். அதற்கு முன்பாகவே இந்த பேருந்தில் முன்பதிவானது தொடங்கி கொண்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமையானது இந்த முன்பதிவு தொடங்கி இன்னும் நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளாக வந்து இந்த சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தான் இருக்கிறோம். பொதுமக்கள் நேரடியாக வந்து பேருந்து முன்பதிவு செய்து கொள்ள முடியவில்லை என்றால் ஆன்லைன் மூலமாக வீட்டில் இருந்தபடியே வந்து முன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் செல்வகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.